பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய தூய மரியாதைய குடும்பத்தினரே, இந்த இணைதல் ஆசிரிப்பு வழிபாட்டில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இந்த காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்தி இந்த இணையதள வழிபாட்டிற்குள்ளாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். இருக்கின்ற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமாய் அதிசயமாய் எங்களை வழிநடத்தி இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்க உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற ஆனந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலேயும் உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஐயா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தாவே உமது சுத்த கிருபை மாத்திரமே என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பிரவேசிக்கப் போகின்ற புதிய மாதத்திலும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் வழிநடத்துதலையும் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, உமது வார்த்தைகளால் இந்த ஆசிரிப்பு வழிபாட்டில் எங்களை பலப்படுத்தவும் எங்களை சீர்படுத்தவும் எங்களை ஆசீர்வதிக்கவும் உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை இணைக்கின்ற ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் உள்ளங்களை இணைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சரீரத்தில் பிரிந்தவர்களாக இருந்தாலும் ஆவிக்குள்ளே ஒருமனப்பட்டிருக்க நீர் கொடுத்திருக்கிற இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஐயா, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். திரியேக தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த இணையதள ஆசிரிப்பு வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனைகளில் நான்காம் பாடல் சிஸ்திரி ஏகவஸ்தே நமோ நமோ என்கின்ற பாடலை இசைப்பேழையோடு நாம் சேர்ந்து பாடுவோம். நாரா
நாம் இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திருத்துவ திருநாளுக்கான வசனம். ஆ, கடவுளின் ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம். அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, காணப்படுகிறதும் காணப்படாததும் ஆகிய எல்லாவற்றையும் உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாம் எங்கள் அன்பின் தெய்வமே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே உமை போற்றுகிறோம். உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவராகிய கடவுளே, தேற்றரவாளனாகிய அன்பின் தெய்வமே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா உண்மைக்குள்ளும் நீர் எங்களை வழிநடத்துகிறவர், உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளின் அன்பை நீர் எங்கள் நெஞ்சிலே பொழிகிறவர், உமக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். நம்முடைய திருச்சபையின் பொருளர் திருவாளர் இன்பராஜன் ஐயா அவர்கள் இந்த நாளுக்கான திருமறை பகுதியை வாசிப்பார்கள். இன்றைய ஓய்வு நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 வசனங்கள் 1-18 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். த காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் ஜான், 1 chapter verses from 1-18. யோவான் 1:1-18 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவானை அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான்.
அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பு இறை மக்களே, மீண்டுமாக கர்த்தருடைய திருப்பெயரினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயர் அருள் திரு சாமுவேல் சுந்தரராஜ் ஐயா அவர்களை உங்கள் சார்பில் அன்போடு கிறிஸ்துவுக்குள் அருமையான தூய மரியாள் ஆலய குடும்பத்தாரே, விசுவாசிகளே, உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரில் அன்போடு கூட நான் இந்த நாளில் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில் ஒரு அருமையான வழிநடத்துதல், வழி அனுப்புதல் எங்களுக்கு தற்போதைய குருசேகர குழு அங்கத்தினர்களும் அதனுடைய பொறுப்பாளர் செக்ரட்டரி ட்ரெஷரர் அவர்களும் அதை மிக நேர்த்தியாக எங்களை வழி அனுப்பு ஆன்லைன் மூலமாக நடத்தினார்கள். நீங்கள் யாவரும் அதை கண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நிகழ்வில் எங்களை குறித்தும் எங்களுடைய ஊழியங்களை குறித்தும் மிக தெளிவாக நினைவு கூறப்பட்டது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே எங்களை குறித்து நல்ல வார்த்தைகளை சொன்ன அருமை சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த டாக்டர் நவீன், திருவாளர் இன்பராஜன் அண்ணன் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். Thank you.
சர்வலோகாதிபா நமஸ்காரம். எல்லாவற்றையும் படைத்து ஒருவராய் ஆட்சி செய்கிறவரே, உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மூவொரு கடவுள் ஆதியிலிருந்து இந்த நாள் வரையில் எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய திருவார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதியும், என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, விசுவாசிகளே, இந்த ஞாயிறு ட்ரினிட்டி ஞாயிறாக, திருத்துவ ஞாயிறாக உலக முழுமையில் நாம் அனுசரிக்கிறோம். இந்த திருத்துவ ஞாயிறிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுத்திருக்கிற பொருள், மூவொரு கடவுளை நாம் வழிபடுதல். வி வர்ஷிப் தி ட்ரையூன் காட். வி வர்ஷிப் தி ட்ரையூன் காட், அல்லது திரியேக கடவுளை வழிபடுதல் என்று நாம் சொல்லலாம். திரியேக கடவுளை நாம் வழிபடுதல். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்துவம் என்ற சொல் கிறிஸ்தவ கோட்பாடுகளிலே குறிப்பிட்டு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஒருவேளை நான் குறிப்பிடுகிற இந்த காரியங்களெல்லாம் திருத்துவத்தை பற்றி நாம் நன்கு அறிந்த ஒரு சத்தியம். அதுக்கு மேலே சத்தியத்தை நான் ஒன்றும் இங்கே சொல்ல போவதில்லை. ஆனால் நாம் அறிந்த சத்தியங்களையே மீண்டுமாக நினைவுபடுத்தவும், அந்த சத்தியத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்கவும் இந்த நாளிலே உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருத்துவம் கிபி 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் முதல் முதலாக இவ்வார்த்தை திருச்சபையில் திருத்துளியன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டது என்று நாம் அறிவோம். ஆனால் 2ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே இந்த வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டு அதை வெளியில் சொன்ன மாத்திரத்தில் அது அந்த நாளிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரையில், இது 4ஆம் நூற்றாண்டில்தான் இறையியல் கோட்பாடலாக, இறையியல் கோட்பாடாக திருச்சபையில் பரவலாக ஏற்கப்பட்டது. அதன் பிறகுதான் இறையியல் வளர்ச்சியில் இந்த கோட்பாடு முக்கியத்துவம் பெற்றது என்று நாம் அறிகிறோம். கிறிஸ்தவராகிய நாம் கடவுள் ஒருவர், அவர் ஆவியாக இருக்கிறார் என்ற உண்மை கிறிஸ்தவர்கள் பெற்றிருக்கிற நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை கருத்தாகும். கடவுள் ஒருவர், அவர் ஆவியாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைவு பார்த்து நினைவு கூர்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆராதனையின் முடிவில் கடவுள் ஆவியாக இருக்கிறார், ஆகிய ஒரே கடவுள் அவர் ஆவியாக இருக்கிறார் என்ற இதை நாம் நம்முடைய அடிப்படை நம்பிக்கையாக உலகம் முழுமையிலே நாம் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கடவுள் ஒருவர் என்ற ஓர் இறையியல் கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டுள்ள கிறிஸ்தவ சமயத்தில் கடவுளை மூவேறு ஆள்தன்மைகளில் காண்பது கடினமான சூழலை ஒருவேளை ஏற்படுத்துகிறது, உருவாக்குகிறது. அதாவது நாம் தேவ பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியராகிய கடவுள், ஒரே கடவுள் என்ற இந்த இறை கோட்பாடு கிறிஸ்தவ சமயத்தில் கடவுளை மூவேறு ஆள்தன்மைகளில் காண்பது ஒரு கடினமான சூழலை உருவாக்குகிறது என்று நாம் அறிவோம். அன்புக்குரியவர்களே,
இங்கே நான் சொல்லப்படுகிற இந்த கருத்து, இந்த திருத்துவம், ட்ரினிட்டி அல்லது மூவொரு கடவுள் என்பது கடவுளின் இருப்பு தன்மையை சொல்வது அல்ல, மாறாக கடவுளின் இருப்பு தன்மையை புரிந்து கொள்வதற்கென்று உருவாக்கப்பட்ட கொள்கை. உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கையே இந்த திருத்துவ கொள்கை என்று நாம் அறிய வேண்டும். ஒருவேளை நாம் நம்முடைய அன்றாட ஜபம், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை உலக முழுமையில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்கள் அதை சொல்லுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். மத்தேயு நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கர்த்தருடைய ஜபத்தை அதில் நாம் சொல்லும்பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இதை உறுதி செய்து கொண்டு நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதில் நாம் ஒன்றிணைகிறோம் என்று சொன்னால் மிக அல்ல. அதில் நாம் பார்க்கிறோம், அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் என்று சொல்லுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே ஒரு ஆசிரியன் சொல்லுவதை நான் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்வேன். இந்த ஜபத்தில் அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் என்று சொல்லும்பொழுது இட் டசன்ட் மீன் வேர் காட் இஸ், பட் ஹவு காட் இஸ். இது கடவுள் எங்கேயோ பரலோகத்திலே அல்லது நமக்கு உயர்ந்து உன்னதமான இடத்துல இருந்து இருக்கிறார் என்பதை சொல்வது அல்ல, ஆனால் கடவுள் எப்படி இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த ட்ரினிட்டி கொள்கையின் மூலமாக, டாக்டரின் ஆஃப் ட்ரினிட்டி, இந்த திருத்துவ கொள்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் அடிப்படையில் தான் நாம் பிதாவை படைப்பாளராகவும், காட் த கிரியேட்டர், கிறிஸ்துவை விடுதலையாளராகவும், காட் த லிபரேட்டர், தூய ஆவியரை புது வாழ்வு அளிப்பவராகும், நியூ லைஃப் கிவர் என்று நாம் இறை மக்களாக நாம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆதியிலிருந்து முதல் நூற்றாண்டிலிருந்து இதனுடைய வளர்ச்சியை நாம் சற்று கண்ணோக்கும் பொழுது இந்த திருத்துவ சிந்தனையின் வளர்ச்சி என்ன என்று நாம் பார்ப்போமானால், ஒரு சில குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக மனு உருவேற்றல், அதாவது மனித அவதாரத்தில் இன்கார்னேஷன். இங்கே திருத்துவத்தை நாம் அறிய முடிகிறது. அதாவது கிறிஸ்து பிதாவுக்கு குமாரனாயிருக்கிறார், கிறிஸ்து பிதாவுக்கு குமாரனாயிருக்கிறார், கிறிஸ்து பிதாவுக்கும் உள்ள ஒரு நெருங்கிய உறவை நாம் பார்க்கிறோம். அதாவது பவுல் சொல்கிறான் ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த இன்கார்னேஷன், மனித அவதாரத்தில் மனு உருவேற்றலில் இந்த திருத்துவ உண்மையை, சிந்தனையை நாம் காண முடிகிறது. அடுத்ததாக இந்த சிந்தனையின் வளர்ச்சி பிதாவும் குமாரனிடத்திலும் உள்ள ஒரு உறவு, ஒரு ஐக்கியத்தை திருமறையில் நாம் பார்க்கலாம். அதாவது பவுல் சொல்கிறான் 1 Corinthians 11:3, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவும் பிதாவும் அவர் இருவர்களுக்கிடையே உள்ள
உறவும் ஐக்கியத்தையும் நாம் நன்கு அறிவோம். அநேக சமயங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அதாவது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மாட்டோ அதில் நாம் பார்க்கிறோம், தட் தே ஆல் மேபி ஒன், யோவானில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கிரைஸ்ட் ப்ரேயர் என்று சொல்வார்கள். அதில் இயேசு கிறிஸ்து பிதாவோடு உள்ள உறவை பற்றி சொல்லும்போது பிதாவும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் அல்லது இறை மக்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த சிந்தனையின் வளர்ச்சி என்ன பண்ணிக்க என்று நாம் பார்க்கும்போது பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவும் ஐக்கியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா. மூன்றாவதாக கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள உறவு, கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள உறவு. ஆக இங்கே மிக சிறப்பாக நாம் நினைவு கூற வேண்டியது நைசீன் கிரீட். இது ஒரு அருமையான விசுவாச பிரமாணம். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த பிரமாணத்தை, இந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்கிறோம். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய். ஆகவே த லைஃப் கிவர் என்று முதலே சொன்னேன், பட் ஈஸ் காட் இம்செல்ஃப். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இஸ் எ ரியல் பர்சன் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒரு முறை ஒரு ஆசிரியன் சொல்கிறான், தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரிசரக்டட் லார்ட் அண்ட் தி எர்த்லி ஜீசஸ். தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிசரக்டட் லார்ட் அண்ட் தி எர்த்லி ஜீசஸ். அப்படி என்று பார்க்கும்போது இயேசு உலக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே விதமாகத்தான் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் அவர் இருந்தார். ஒரு ஆசிரியன் சொல்லும்போது அவர் உடலோடு உயிர்த்தெழுந்தார், உடலோடு உயிர்த்தெழுந்தார். ஆகவே இங்கே பரிசுத்த ஆவி இங்கே சினிமாவில் காட்டுற மாதிரி ஆவி இருக்குது அது அல்ல, பட் ஈஸ் ரியல் பர்சன், கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய். அவர் என்னவா, பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறோமாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக வாழ்க்கையில் சொன்னார், நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போனால்தான் அவரை தேற்றரவாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆகவே பிதாவாகிய கடவுளிலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் புறப்படுகிறோமாய். ஆகவே பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறோமாய். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த திருத்துவ சிந்தனையின் வளர்ச்சி கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள உறவை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இதை இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியர் இதை இன்னும் கொஞ்சம் சற்று விளக்கி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு உதாரணத்தை, நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த தண்ணீர் நாம் யாவரும் அறிவோம், அது இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது. இந்த தண்ணீரை திட நிலையிலே பார்க்குறோம், ஐஸ் கட்டி அது கட்டியாக இருக்கிறது, அது உருகிட்டா திரவ நிலையில் நாம் பார்க்குறோம் தண்ணீர். அது சூடு பண்ணால் ஆவியாக, நீராவியாக அது மாறுகிறது. இது மூணுக்கும் பேர் தண்ணீர் தான் என்று சொல்கிறோம். ஆகவே மூவொரு கடவுள், திருத்துவ கடவுள், திரியேக கடவுள் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை வழிபட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
ஆகவே இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த நம்முடைய திருமறையில் இந்த திருத்துவம் எந்தெந்த நிலைகளிலே செயல்பட்டிருக்கிறது, திருமறையில் திருத்துவம் செயல்படும் இடங்களை நாம் பார்ப்போமானால், ஒன்று படைப்பு, படைப்பில் திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 தந்தையாகிய கடவுள் பேசினார், லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் லைட். கடவுள் பேசினார், ஒளி தோன்றுக என்று சொன்னார். லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் லைட், அதாவது ஒளி தோன்றிற்று. பகலுக்கு பகலையும் இரவையும் பிரித்தார் என்று நாம் அறிகிறோம். ஆகவே தந்தையாக கடவுள் அங்கே பேசினார். அது மட்டுமல்ல, வார்த்தையாக கடவுள், மைந்தராக கடவுள் வாக்கு அங்கே பேசப்பட்டது. இன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக யோவான் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்தி கொண்டோம், வாசிக்க கேட்டோம். அங்கே யோவான் சொல்கிறான், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை பேசப்பட்டது, அந்த வார்த்தை பேசப்பட்டது தேவனிடத்திலிருந்து, தேவன் வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே தந்தையாகிய கடவுள் இருந்தார், குமாரனாகிய கடவுள் வாக்கு பேசப்பட்டது, தூய ஆவியாராகிய கடவுள் அங்கே இருந்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், தூய ஆவியராகிய கடவுள் அந்த நீர் திரள் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடுதல் என்று சொல்லும் பொழுது அங்கே நீர் திரள்கள் எப்படி அலை அலையாய் இருக்கிறதோ அதன் மேலே தேவ ஆவியானவர் இருந்தார். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, த ஸ்பிரிட் ஆஃப் காட் ப்ரூடிங் ஓவர் த லேண்ட். அதாவது அது அப்படியே, ஒருவேளை இந்த தாய் கோழி குஞ்சுகளை அது எப்படி உள்ளே அடக்கி அப்படி பரப்பி, தன்னுடைய இறக்கைகளை பரப்பி அது வைத்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல் தூய ஆவியானவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருந்தார். அவர் அசைவாடும் பொழுது தான் அங்கே கிரியேஷன் நடந்தது என்று ஒரு ஆசிரியர் சொல்வதை நாம் அறியலாம். ஆகவே தூய ஆவியராகிய கடவுள் இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற உண்மையை நாம் திருமறையில் திருத்துவம் செயல்படுகிற இடத்தை நாம் அறியலாம். ரெண்டாவதாக, இயேசுவின் மானிடத்தில் நாம் திருத்துவத்தை பார்க்கலாம். அதாவது தந்தையாகிய கடவுள் தம்முடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யோவான் அதான் சொல்கிறான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார். கடவுளை, இந்த தேவன் ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு தந்தருளினார். அடுத்ததாக, மைந்தனாகிய கடவுள் இந்த உலகத்தில் பிறந்தார். லூக்கா சொல்கிறார் 2:11 அவர் உங்களுக்காக தாவீதின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மைந்தனாகிய கடவுள் பிறந்தார். தூயாவியராகிய கடவுள் கரு உருவானார். இது நாம் அதிகமாக நினைந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். லூக்கா சொல்கிறான் 1:35 மரியாளை பார்த்து சொல்கிற வார்த்தை, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானோருடைய பலம் உன்மேல் நிலைத்திருக்கும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளது, தேவ குமாரன்
எனப்படும். அன்புக்குரியவர்களே, இங்கே பரிசுத்த ஆவியாகிய கடவுள் கரு உருவானார். நாம் அநேக சமயத்தில் எண்ணி பார்க்குறோம், கடவுள் மரியாளின் கர்ப்பத்தை அருவறுக்கவில்லை. பரிசுத்தமுள்ள மரியாளின் கருவில் அவர் கரு உருவானார் என்பது, பரிசுத்த ஆவியினால் உருவானார் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதனால தான் 5ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மரியாளுக்கு ஒரு பெயரை வச்சாங்க. என்ன பெயர்னு சொன்னால், தியோடோகாஸ். இந்த தியோஸ் என்ற கடவுள், இந்த டோகாஸ் என்றதுக்கு, அதாவது கடவுளையே, உலக இரட்சகரையே தன்னுடைய வயிற்றில் சுமந்த பெண் இல்லையா. இந்த பரிசுத்த ஆவியானவரே கர்ப்பம் தரிக்கப்பட்டார். ஆகவே இந்த உலகத்தை உருவாக்கியவர், உலக இரட்சகர் அவரையே தன்னுடைய மடியிலே சுமந்து ஈன்றெடுத்தார் என்று நாம் அறிகிறோம். ஆகவே தியோடோகாஸ், இங்கே தூய ஆவியாராகிய கடவுள் கரு உருவானார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக திருமறையில் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் திருமுழுக்கில், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிறிஸ்துவின் திருமுழுக்கில் திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். தந்தையாகிய கடவுள் அங்கே அந்த யோர்தான் நதியிலே நாம் பார்க்கிறது, ஒரு வாக்கு பேசப்பட்டது என்று நாம் அறிவோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கேன், இஸ் மை பிலவர் சன் என்று அங்கே வாக்கு பேசப்பட்டதை நாம் நினை கூறுகிறோம். அடுத்ததாக, பயந்தராகிய கடவுள் அங்கே திருமுழுக்கு பெற்றார். ஒருவேளை நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, ஏங்க இயேசு சாமி ஞானஸ்நானம் பெற்றுக்கினார், அவர் என்ன பாவியா? அல்ல, அவர் பாவமில்லாதவர், நமக்காக பாவமானார். அந்த நேரத்தில் அவர் தூய ஆவியினால் நிரப்பப்படவும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும் அங்கே யோர்தான் நதிக்கு அவர் வழிநடத்தப்பட்டார் என்று நாம் அறிகிறோம். ஆகவே தந்தையாக கடவுள் வார்த்தை பேசப்பட்டது, குமாரனாக கடவுள் இஸ் வெரி பிரசன்ஸ் தேர், அங்கே அவர் குமாரனாக கடவுள் இருந்தார், தூய ஆவியராக கடவுள் புறா ரூபம் கொண்டு அவர் மீது வந்து இறங்கினார், அவர் மீது வந்து இறங்கினார். ஆகவே திருமறையில் இந்த திருத்துவத்தை நாம் உணரும்படியாக, அறிந்து கொள்ளும்படியான இடங்களை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, கிறிஸ்துவின் கட்டளை. நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம், ஒருவேளை இது லேட்டர் அடிஷன் என்று சொல்கிறார்கள், இருந்தாலும் அதை முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் 19ஆம் வசனம், 28:19, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே கிறிஸ்துவின் கட்டளையில் இந்த மூவொரு கடவுளை நாம் அறிகிறோம். இறுதியாக நான் சொல்ல விரும்புகிற ஒன்று, பவுலின் இறையாசிர். பவுல் அவர் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், இந்த சீடர்களுக்கு அடுத்தது ஒரு பிரதான அப்போஸ்தலனாக இருந்தார், பால் தி பார் எக்ஸலன்ஸ் என்று சொல்வார்கள். அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுமையில், அந்த நேரத்தில் இருந்த உலகம், அந்த 3-4 பிரயாணங்களை மேற்கொண்டு அவர் சபைகளை கட்டினார். ஒரு பலமான ஊழியத்தை பவுல் செய்தார் என்று நாம் அறிகிறோம். அவர் சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக என்று பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இங்கே நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது, இந்த சீடர்களோ அல்லது பவுலப்போஸ்தலனோ
இந்த பரிசுத்தாவை பற்றியோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ கடவுளை பற்றியோ அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தர்க்கமும் அவர்களுக்குள்ளே இருந்ததில்லை. இயேசு கிறிஸ்துவினாலே எழுந்து நட என்று சொன்னார்கள். வார்த்தையினாலே அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் என்று நாம் அறிகிறோம். பரிசுத்தாவி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெந்தகோஸ்தே நாளில் அந்த மேலறையில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பற்றியோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ பிதாவாகிய கடவுளை பற்றியோ எந்த விதமான சந்தேகம் அவர்களுக்கு இல்லை என்று நாம் உணர வேண்டும். அடுத்ததாக ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேதம் நமது நம்பிக்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் முறைப்படி எழுதி வைத்துள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது முறைப்படியாக இது ஆதியாகம புஸ்தகத்தில் வெளிப்படுத்துதல்லையும் வச்சுருக்கோம், பார்க்குறோம். எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இறை மக்கள் தங்களுடைய அனுபவங்களின் மூலமாக கடவுளை உணர்ந்து எழுதி வைத்த புத்தகம். அதாவது நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன், மக்கள் தங்கள் வாழ்க்கை சூழலில் செயல்பட்ட கர்த்தரை புரிந்து கொண்ட மக்களின் அனுபவம். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருமறை முடிக்கப்பட்டு விட்டது அல்ல. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரையும் கடவுள் மக்களின் அனுபவங்களில் கடவுளை நாம் உணர முடிகிறது இல்லையா? நம்முடைய நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கடவுளுடைய ஆவியை உணர்ந்திருக்கிறோம். தூய ஆவியை நம்மளை உந்துதல் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் உணர்கிறோம், நம்முடைய சிந்தனைகளில் உணர்கிறோம். அப்படி நம்முடைய அனுபவமும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் அடைந்த அதே அனுபவங்களை நாமும் இன்றைக்கு அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மூவரு கடவுள் இருக்கிறார். அவர் எப்படி மனித வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை நாம் உணர முடியும் என்று சொல்வோமானால், மனிதர்கள் உருவில் கடவுள் வர வேண்டும். இல்லைன்னா நாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் எங்கே ஒரு இடத்துல இருக்கிறாரு, நமக்கு இஸ் அபோவ் ஃப்ரம் அ ஹியூமன் அப்படின்னா, இங்கே மேலே இருந்து அவர் நம்மளை வழிநடத்துவர்கள் அல்ல. அவர் மனித உருவில் கடவுள் வர வேண்டும். மனிதர்களின் பாடுகளில் பங்கு பெற வேண்டும். எனக்கு என்ன பாடுகள் இருக்கிறதோ அதில் கூடவே இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் சொல்கிற ஒரு சம்பவம், இந்த பர்னிங் புஷ், அது மோசே அதை கிட்ட போனால் கிட்ட வராதுன்னு சொன்னார். அது பச்சை அந்த முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் அது கருகவில்லை. அப்படின்னா என்ன? அதில் கடவுள் இருக்கிறார். அப்படின்னா கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால் நாம் கருகி போகவில்லை அல்லது அழிந்து போகவில்லை. கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளில் அவர் பங்கு பெறுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மனிதனின் மரணத்தை அனுபவிக்க வேண்டும். இல்லை, இது மூணு நடந்திருக்கிறது இல்லையா இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில். அதாவது மனித உருவில் வந்தார், பாடுகளில் பங்கு பெற்றார், மரணத்தை அவர் அனுபவித்தார் இல்லையா, மரணத்தை மரணத்தினால வென்று உயிர்த்தெழுந்தார் என்று நாம் அறிகிறோம். ஆகவே ஒரு ஆசிரியன் சொல்கிறான், த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் த ஆக்ஷன் ஆஃப் காட். கவனிங்க, த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் தி ஆக்ஷன் ஆஃப் காட் கேன் பி சீன் ஒன்லி இன் தி எக்ஸ்பிரஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹியூமன் சஃபரிங் என்று ஒரு ஆசிரியன் சொல்கிறான். ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெரியவரோ திருமுழுக்கு பெறும்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் ஒரு
என்று நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்படி சொல்லும்போது என்ன அப்படி என்று பார்ப்போமானால், கடவுள் இந்த மூவரு கடவுள் மனிதனுடைய வாழ்க்கையில் இணைகிறார், மனிதனுடைய வாழ்க்கையில் இணைகிறார், மனிதனுடைய பாடுகளில் அவர் ஏற்கிறார், மனிதனின் மரணத்தை அவர் அனுபவித்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். அது அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் முழுமையில் மனிதனின் ஒவ்வொரு காலகட்டங்களில் மனிதனுடைய வாழ்வில் கடவுள் இணைகிறார். ஆகவே கடவுளை நாம் துதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் பிறர் துன்பங்களிலே நாம் பங்கு பெறும்போதும் திருத்துவ கடவுள் நம்மிலே வாழ்கிறார். அன்புக்குரியவர்களே, மூவரு கடவுள் மனிதனுடைய வாழ்வில் அவர் நிலைத்திருக்கிறார், என்னோட கூடவே இருக்கிறார், என்னோட கூடவே வாழ்கிறார், என்னுடைய பாடுகளிலே பங்கு பெறுகிறார். நாம் துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் பாடுகளை அனுபவிக்கும் போதும் அவர் மூவரு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அன்புக்குரிய விசுவாசிகளே, இறை மக்களே, மூவரு கடவுளை நாம் வாழ்நாள் முழுவதும் துதிக்கவும் இந்த சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நம் வாழ்நாள் முழுமையிலே நிலைத்திருந்து வாழ்ந்திடவும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6 ஆண்டுகள் ஆண்டவருடைய பணியில் கடவுள் என்னை உபயோகப்படுத்தி இந்த திருச்சபையில் ஒரு ஆயனாக வழிநடத்தினவராக இருந்ததற்காக உங்கள் எல்லாருக்கும் மீண்டுமாக என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலர் டாக்டர் நவீன் பிலிப் தேவகுமார் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். கிறிஸ்துக்குள் அன்பிற்குரிய தூய மரியாதை உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த இணையதள வழிபாட்டில் அறிவித்தபடி நேற்று மாலை 6 மணி அளவில் நமது ஆயர் ரெவரன் ஒய் சாமுவேல் சுந்தரராஜ் அவர்களுக்கும் இணை ஆயர் ரெவரன் பென்னி ஏ மைக்கேல் அவர்களுக்கும் வழி அனுப்பு விழா நமது ஆலயத்தில் அரசின் வழிபாடுகளின்படியும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டும் நடைபெற்றது என்பதை அன்போடு அறிவிக்கின்றோம். மேலும் அவர்கள் பணியாற்ற இருக்கும் ஆலயங்களில் ஆண்டவரின் பிரசன்னம் அவர்களோடு நிலைத்திருக்கும்படியாக ஆயர்களுக்காகவும் அவர் தம் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நேற்று கூடுகையில் வந்து நமது ஆயர்களை வாழ்த்திய ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஆயர் ரெவரன் சாமுவேல் சுந்தரராஜ் அவர்கள் கடந்த 6 வருடமும் ரெவரன் பென்னி ஏ மைக்கேல் அவர்கள் 3 வருடங்களும் இங்கு இறைப்பணி ஆற்றினார்கள். அவர்கள் நிமித்தம் இங்கு நடைபெற்ற அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருச்சபையின் சார்பில் அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் அங்கத்தினரும் காரை பாலு தியேட்டர் பகுதியில் வசித்து வந்த திரு சுந்தரேசன் அவர்கள் கடந்த 23/5/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதை உயிர்த்ததில் நம்பிக்கையோடு சபையார் அறிவிக்கின்றோம். அவரின் நல்லடக்க வழிபாடு நமது கல்லறை தோட்டத்தில் 24/5/2021 திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. துயரத்துள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி திருச்சபையாரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் அங்கத்தினரும் வானாபாடி சாலையில் வசித்து வந்தவரும் திரு வின்ஸ்டன் பெரி அவர்களின் துணைவியார் திருமதி குளோரி பெரி அவர்கள் கடந்த 26/5/2021 புதன்கிழமை கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதனை உயிர்த்ததிலே நம்பிக்கையோடு திருச்சபையாக அறிவிக்கின்றோம்.
அவர்களை நல்லடக்க வழிபாடு 27/5/2021 வியாழன் காலை 11 மணி அளவில் நமது கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது. துயரத்தில் உள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி திருச்சபையர் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் அங்கத்தினரும் பாரதி நகர் பகுதியில் வசித்த ஸ்கடர் நேரு மன்றத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்த திரு ராஜன் அவர்கள் கடந்த 27/5/2021 வியாழன் அன்று கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதனை உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு திருச்சபையார் கருவிக்கின்றோம். அவர் நல்லடக்க வழிபாடு 28/5/2021 வெள்ளிக்கிழமை அன்று காட்பாடியில் நடைபெற்றது. துறையத்துள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்க திருச்சபை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் அங்கத்தினரும் சங்கர் நகர் பகுதியில் வசித்து வந்த டாக்டர் ஏசி மரியம் அவர்கள் கேஎச் குரூப் பர்சனல் ஆஃபீஸர் அவர்கள் கடந்த 28/5/2021 வெள்ளிக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதனை உயிர்த்ததில் நம்பிக்கையோடு சபையார் கருவிக்கின்றோம். அவர்களின் நல்லடக்க வழிபாடு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நமது ஆலை கலரை தோட்டத்தில் நடைபெற்றது. துயரத்தில் குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி திருச்சபையார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நம்ம திருச்சபையின் அங்கத்தினரும் தந்தை பெரியார் பகுதியில் வசித்து வந்த திருமதி பொற்குடி அவர்கள் நேற்று 29/5/2021 சனிக்கிழமை என்று கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதனை உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு சபையார் கருவிக்கின்றோம். அவரின் நல்லடக்க வழிபாடு நேற்று நமது ஆலய கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது. துயரத்தில் குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி திருச்சபையார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம். பொது நிதி ரூபாய் 38,060, திட்ட நிதி ரூபாய் 10,792, சமுதாய குடிநீர் எதுவும் பெறப்படவில்லை. டோரா பூமுஸ்ரா கல்வி தொகை ரூபாய் 1,070, கல்லறை பராமரிப்பு நிதி ரூபாய் 21,935, மொத்தம் ரூபாய் 71,857. இத்துடன் நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைந்து ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் தோற்றம் உண்டாவதாக. ஆமீன். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தைச் சேர்ந்த திருவாளர் டி ஜோப் சிசில் ஸ்னேகலதா என்பவருடைய மகள் செல்வி ஷேலி கெட்சியால் இன்பவதனி என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் சத்துவாச்சாரி சென்ட் பால் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும் சத்யமூர்த்தி என்பவருடைய மகன் செல்வன் கவி அழகன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் இறுதி அறிவிப்பு. இவர்களுடைய திருமணம் வருகிற ஜூன் மாதம் 14ஆம் தேதி 14th June நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும் என்பது திருச்சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. பாட்டா நாம் சேர்ந்து கீர்த்தனையில் 156வது பாடல் கீர்த்தனை 156 ஐயையா நான் வந்தேன் இசை பேழையோடு நாம் சேர்ந்து பாடுவோம். நீ முதல்ல
அன்பு விசுவாசிகளே, கடந்த வாரத்தில் பிறந்த நாளை கண்டு ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிற திருச்சபை அங்கத்தினர்கள், சகோதரி எமி நிவேதிதா ஆலன், திருவாளர் லெஸ்லி பிரைட்டன், திருவாளர் எஸ் இன்பகுமார், திருவாளர் பென்னிராஜ், கடந்த வாரத்தில் ஆண்டவருடைய நன்மைகளை வாழ்வில் கண்டு நன்றி காணிக்கை படைத்திருக்கிற திருச்சபை அங்கத்தினர்கள், திருவாளர் ஏ இன்பராஜன், சகோதரி நான்சி நித்யா, திருவாளர் சாமுவேல் ரமேஷ்குமார், திருவாளர் பழனி, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய அற்புதத்தை வாழ்வில் கண்டு நன்றி காணிக்கை படைத்திருக்கிற திருச்சபையின் அங்கத்தினர்கள், கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி திருவாளர் ஆலன் ராஜாதாஸ் அவருடைய குடும்பத்தினரும், ஆண்டவருடைய பாதுகாப்பு அவருடைய சுகம் எங்களுடைய சுகவீனத்தில் இருந்தது என்று சொல்லி திருவாளர் பத்ரிநாத் பார்வதி அவருடைய குடும்பத்தினரும் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். திருமண நாள் காணிக்கை திருமதி திரு டி இன்பராஜன் குடும்பத்தினர் திருமண நாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். பிறந்தநாள் காணிக்கை திருவாளர் ஹென்றி லாசரஸ் அவர்களும், திருமண நாள் காணிக்கை திருமதி திரு ஹென்றி நோபல் அவர்களும் படைத்திருக்கிறார்கள். நன்றி காணிக்கை ரெவரன் பெனி மைக்கேல் குடும்பத்தினர் படைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தில் அவர்களுக்கு அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பிற்குரிய தூய மரியாள் ஆலய குடும்பத்தினரே, உங்களை இந்த இணையதளத்தின் வழியாக பார்ப்பதில் அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். கடந்த 2018 ஆண்டு முதற்கொண்டு இந்த 2021 ஆண்டு வரையிலும் கடந்த 3 ஆண்டுகளாக உங்களோடு கூட இணை ஆயராக உங்களுக்கு திருப்பணியாற்ற உழைக்க கடவுள் அடியனுக்கு கொடுத்த ஜீவனுக்காக தாளந்துகளுக்காக கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களையும் துதிபலிகளையும் ஏறெடுக்கிறேன். அடியனை என்னுடைய வாழ்விலும் திருப்பணிகளிலும் உங்களுடைய ஜபமும் உங்களுடைய உதவியும் இருந்தது என்பதை நினைத்து நான் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். இந்த இடத்தில் என்னை அன்போடு கூட பாவித்து ஊழியத்தில் என்னை வழிநடத்தி உற்சாகப்படுத்தி எனக்கு வழிமுறைகளை கற்றுக் கொடுத்த நம்முடைய ஆயர் அருள் திரு சாமுவேல் சுந்தர்ராஜ், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயர் அருள் திரு சாமுவேல் சுந்தர்ராஜ் ஐயா அவர்களுக்கு என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் எப்பொழுதும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளவனாக இருக்கிறேன். நம்முடைய அன்பிற்குரிய செயலர் டாக்டர் நவீன் பிலிப் தேவகுமார் ஐயா அவருடைய ஆலோசனைக்கும் அவருடைய ஒத்துழைப்பிற்கும், நம்முடைய பொருளர் திருவாளர் இன்பராஜன் ஐயா அவருடைய உற்சாகப்படுத்துகின்ற குணத்திற்குமாக என்னுடைய அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வருகின்ற பொழுது இருந்த குருசேகர குழு அலுவலர்கள் திரு அப்பலோபால் ஐயா, திருவாளர் ராஜசேகரன், குருசேகர குழு உறுப்பினர்கள், தற்பொழுது அடியனை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற குருசேகர குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள்
எகிப்துக்குள்ளே யாக்கோப்பை சிறியனாக அழைத்து சென்று திரளான ஜனக்கூட்டமாக அங்கிருந்து விடுவித்து வந்ததை நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய வழிநடத்துதல் தூய மரியாள் ஆலயமாகிய இந்த கானான் தேசத்தில் என்னோடு கூட இருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். நான் எப்பொழுதும் நான் உரிமை கொண்டாடுகின்ற திருச்சபையாக தூய மரியாள் ஆலயத்தை நான் காண்கிறேன். 2014 ஆண்டில் த பெஸ்ட் காங்கிரிகேஷன் என்று சொல்லி என்னுடைய முதல் அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்ட அந்த காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுதும் ஒரு சிறப்பான ஒரு திருச்சபையாக தூய மரியாள் ஆலயத்தை நான் காண்கின்றேன். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உற்சாகப்படுத்துகின்ற உணர்வு என்னுடைய திருப்பணிகளில் இருந்ததை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என் சார்பிலையும், ஆயிரமா சார்பிலையும், மகன் மகள் சார்பிலையும் உங்களுக்கு அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காரியத்தை கடைசியாக உங்களோடு கூட ஒரு வாஞ்சையாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். திருச்சபை என்பது குடும்பங்களின் குடும்பம் என்று சொல்லுவார்கள். சர்ச் இஸ் த ஃபேமிலி ஆஃப் த ஃபேமிலிஸ் என்று சொல்லுவார்கள். தூய மரியாள் ஆலயத்தை சொல்கின்ற போதெல்லாம் தூய மரியாள் ஆலய குடும்பம் என்று தான் சொல்லுவார்கள். என்னுடைய வாஞ்சை நம்முடைய திருச்சபை மக்களாகிய நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏக குடும்பமாக, ஏக ஒற்றுமையோடு கூட, ஏக சிந்தையோடு, ஏக மனதோடு நீங்கள் இந்த ராணிப்பேட்டை பகுதியிலே சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், என்னுடைய வாஞ்சை. ஆகவே கர்த்தருடைய அருள் பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருக்கும்படியாக நான் எப்பொழுதும் உங்களுக்காக நான் செபிக்கின்றேன். நான் கடமை ஆற்றிவிட்டேன் என்று சொல்லி இங்கிருந்து கடந்து செல்லுகிறவனாக அல்ல, கடமைப்பட்டவனாகவே நான் இங்கிருந்து கடந்து செல்லுகிறேன். தொடர்ந்து அடியனுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, விசுவாசிகளே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நேற்றைய தினத்திலே நான் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் எனக்கு இருந்ததுனால கடந்த 6 வருடங்கள் இந்த திருச்சபையில் பணியாற்றிடும்படியாக கடவுள் கிருபை பாராட்டினார். எனக்கு அதிக உதவியாக இருந்த அருள் திரு பெனிமைக்கேல் ஆயர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். என்ன அப்படின்னா, சொன்னாக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதில்லை. சரிங்கய்யா அப்படின்னு என்னை ஒரு தகப்பனை போல அவர் எண்ணி தினுப்பணியை அவர் செய்தார். அவரையும் ஆயிரமா பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். போகிற இடத்திலேயும் அவர் உற்சாகத்தோடு பணியாற்ற கடவுளுடைய தயவும் சுகமும் அவரோடு இருக்க நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக குருசேகர குழு அங்கத்தினர்கள், அதனுடைய பொறுப்பாளர்களை நான் இந்த ஆராதனை வேளையில் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிக சிறப்பாக விசேஷமாக ஆராதனையிலே தான் இதை நான் குறிப்பிட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். கடந்த 6 வருடங்களில் நம்முடைய திருச்சபையின் இசைக்குழுவினர் அல்லது பாடல் குழுவினர் நம்முடைய ஆராதனையில் மிக நேர்த்தியாக அவர்கள் பாடி இசைக்கருவிகளை வாசித்து உதவியாக இருந்திருக்கிறார்கள். திருவாளர் சாம்சன் புனிதையா அவர்கள் தலைமையில் பாடல் குழுவினர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வருகிற காலங்களிலும் தொடர்ந்து நீங்கள் பாடல்களை பாடி கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்லாமல் இசைக்கருவிகளை வாசித்தவர்கள் திருவாளர் ரத்னகுமார் அண்ணன் அவர்கள், திரு ரவி ஞானசேகரன், திரு பர்னார்ட் தபலா வாசிக்கிற அங்கத்தினர், மிக சிறப்பாக நான் நினைவுகூர கடமைப்பட்டவன் என்று சொன்னால் திருவாளர் தாம்சன் அங்கிள் அவர்களுடைய குடும்பம்.
திருவாளர் தாம்சன் அங்கிள் அவர்களும் அவருடைய எல்லா பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளுமாக ஒன்று சேர்ந்து இசைக்கருவிகளை வாசித்து கடவுளை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்புகளோ இல்லை, ஆனால் கடவுள் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை ஆண்டவர் சமூகத்தில் எல்லா பிள்ளைகளும் மகிழ்ந்து அது பங்கு பெறுவது எனக்கு மகிழ்ச்சி. தாம்சன் அங்கிள் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை இந்த ஆராதனையில் நீங்கள் தருமடியாக அன்பு கூறுகிறேன். மற்றும் எல்லாவித மீட்டிங்ஸ் ஒழுங்குகளில் கடந்த காலங்களில் நடைபெற்ற எல்லா ஒழுங்குகளில் கூட அவர்கள் மிக அழகாக பாடி நம்மை வழி நடத்தியிருக்கிறார்கள். நான் மீண்டுமாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில் நேற்றைய தினத்தில் ஒரு அருமையான ஃபேர்வெல் மீட்டிங் எங்களுக்கு நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த திருச்சபையை நான் நிச்சயமாக மறக்க முடியாது. 5 ஆண்டுகள் இருந்தது. இந்த கொரோனாவினால் இன்னும் ஒரு வருடம் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் 6 வருடமாக உங்களிடத்தில் பணியாற்றியிருக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பேராயர் அவர்கள் நம்முடைய திருச்சபையின் மீது மிக அதிகமாக அன்பு கொண்டவர். நம்முடைய திருச்சபையை அவர் நேசிக்கிறவர். பேராயர் பேரர் திரு சர்மா நித்யானந்தம் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயர் அருள் திரு லியோ சாமுவேல். ஒருவேளை அவர் வராத பட்சத்தில் பேராயர் இன்னொரு ஆயரை நமக்கு அனுப்புவார் என்று நான் நம்புகிறேன். பேராயர் அவர்களை நான் அதிகமாக வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். மிக நல்ல தலைவராக பேராயத்தில் அவர் பணியாற்றி வருவது ரொம்ப ஹம்பிளாக தாழ்மையாக எல்லா காரியங்களையும் சிறப்பாக நடத்தி வருகிறார். பேராயர் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஆன்லைன் மூலமாக நாம் கண்டு வருகிறோம். கடந்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து இன்று வரையில் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்வுகளை நாம் யாவரும் வீட்டிலிருந்து காணும்படியாகவும் ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்கும்படியாகவும் ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். அதனுடைய பொறுப்பாளர் தம்பி ஜாஸ்வா ஸ்டாலின் அவரோடு இணைந்து அநேக எல்லா வாலிப பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். அந்த டீம் மொத்தம் மிக உற்சாகத்தோடு இந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டு தங்களுடைய நேரங்களை பாராமல் இந்த கொரோனா காலத்திலும் இந்த இடத்துல வந்து இந்த அருமையான திருப்பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவங்க இல்லைனா நீங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக இதை பார்க்க முடியாது. ஆகவே அருமை தம்பி ஜாஸ்வா ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய குழுவினரையும் நான் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை நான் யாருனா விட்டுட்டு இருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கங்க. ஒருவேளை நான் ஏதாவது எனக்கு கோபம் ஜாஸ்தி தான், ஆனாலும் அடுத்த நிமிஷமே அது போயிடும். நான் ஏதாவது தவறுகள் செய்தேன் எனக்கு தெரிஞ்சு நான் செய்யலை. எனக்குன்னு ஒரு 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 லைன் நான் வச்சுன்னு இருக்கிறேன். அந்த லைனுக்கு மாறி போனால் தான் நான் கேள்வி கேட்பேன். அது இதில் தான் எனக்கு கோபம் வரும். ஆனாலும் மக்களுக்காக அவர்களுடைய நலனுக்காக எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பணியை நான் செய்திருக்கிறேன், நன்றி சொல்ல விரும்புகிறேன். மிக சிறப்பாக
இந்த ஆலய பணியாளர்கள் பாதி வேலை அவங்க கிட்ட தான் இருக்குது, சண்டை விடுறதும் சண்டை விற்காது இருக்கிறதும். ஆனாலும் திரு ஏசையன் அவர்களும் பாஸ்கர் அவர்களும் தாம்சன் அவர்களும் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். எதுவும் முகம் கோணாத அவங்க செய்வாங்க, எதனா இருந்தால் என்கிட்ட சொல்லுவாங்க, கஷ்டங்களை சொல்லுவாங்க. அதனால் ஆலய பணியாளர்களை நான் மறக்க முடியாது. அவர்கள் இன்னும் தொடர்ந்து உற்சாகத்தோடு பணி செய்ய நான் வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு பணியாளரை, ஆலய பணியாளரை, ஒரு செக்ஸ்டனை நீங்கள் போட்டுக்குங்க தயவுசெய்து எனக்கு வர பின்னாடி. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, சில வேலைகளை அவங்க செய்ய முடியல. யார் சொன்னாலும் அவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க, எல்லாரும் அவரை இழுத்தாக்க அவங்க மாத்திரம் என்ன செய்வாங்க. அதனால் இன்னொரு பணியாளரை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், அது வேலை செய்ய இலகுவாக இருக்கும். இன்னொரு தம்பி ஆல்வின் மில்டன் தம்பியையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அந்த குடும்பத்தில் அதிகமான கஷ்டம், அவனுடைய தாய் மரித்து போனது ரொம்ப வருத்தம். அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கொரோனா பாசிட்டிவ் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். கடவுள் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆறுதல் படுத்தி சுகப்படுத்தி மீண்டுமாக பணி செய்திட கடவுள் உதவி செய்வாராக. எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். பாஸ்கர் சொல்கிறான், இங்கே நிறைய கஷ்டையா எனக்கு செமிட்டில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். வேறு வழி நமக்கு ஒன்றும் வழி தெரியவில்லை. மரித்து போவர்களை அடக்கம் செய்து தான் ஆக வேண்டும். மரித்தவர்கள் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற குடும்பங்களுக்கு கடவுள் ஒருத்தர் தான் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தரில் நான் வேண்டுகிறேன். மீண்டுமாக எங்கள் குடும்பத்தோடு, ஆயர் குடும்பத்தோடு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, இந்த ஞாயிறு ஆன்லைன் மூலமாக எங்களுடைய மக்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். உமது வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறோம். எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துதல்களையும் நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஏற்புடையதாக இருப்பதாக என்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். தூய மரியாள் ஆலயத்தை நீர் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நீர் நடத்தி வருகிறீரே. உமது வழிநடத்துதல் பெரியது என்று நாங்கள் உணர்கிறோம். உமது கரங்களிலே எங்களை தாங்கி நீர் பாதுகாத்தீர் என்று நாங்கள் உணர்கிறோம். எத்தனையோ உறவினர்களை நாங்கள் இழந்தும் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய தொற்று நோய் எங்களை அணுகாதபடி நீர் காத்து கொள்ள வேண்டுமாயும் உம்மை வேண்டுகிறோம். சுவாமி, உறவினர்களை இழந்திருக்கிற குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்த உம்மை வேண்டுகிறோம். கடவுளே, இந்த நாளிலே நன்றியோடு இந்த குருசேகர குழு அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள், பல நிலைகளிலே இணை குழுக்களாக பொறுப்பேற்று உம்முடைய திருப்பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிற அநேக குழுக்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக உட்படுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல் குழுவினர், இசைக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள், தாளந்துகளை தந்து அதை உபயோகித்திடும்படியாக, உமக்காகவே உபயோகிக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி சுவாமி. அவர்களை தூய ஆவியர் மூவரு கடவுள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே இடைப்பட்டு
உற்சாகத்தோடு ஆராதனையிலே பங்கு கொள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆலய பணியாளர்கள் இயேசையன், ஆல்வின், பாஸ்கர், தாம்சன், இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவருடைய கஷ்டங்களை நீர் எடுத்து போட்டு தூய ஆவியரை அவர்களுக்கு உள்ளத்திலே தந்து அவர்களை பலப்படுத்தி உற்சாகத்தோடு பணி செய்துட உம்மை வேண்டுகிறோம். கடவுளே, இந்த நாள் வரையில் உமக்காக கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். காணிக்கையாக தங்களையே படைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்தருளும், ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை காணிக்கை, நன்றி அறிதலான காணிக்கை, மாதாந்திர காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். கொடுத்த இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கேறல உம்மை வேண்டுகிறோம். வருகிற காலத்திலே தொடர்ந்து இந்த திருப்பணி ஆற்றவும், தொடர்ந்து இந்த திருச்சபை உமக்கு மகிமையாக, அநேகருக்கு நன்மையாக இந்த திருச்சபை விளங்கவும் நீர் கிருபை பாராட்டியறையில் உம்மை வேண்டுகிறோம். இந்த நாள் வரையில் 6 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக பணியாற்றிய உம்முடைய ஆயர்கள், அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் சார். உமது பேரருள் எங்கள் மீது பொழியட்டும், உமது பேரருள் எங்களோடு நிலைத்திருக்க பண்ணும், எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்கள் வேண்டுதல்களை நீர் கேளும் சாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியரின் ஐக்கியமும், ஆசீர்வாதமும், வழிநடத்துதலும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் நம் அனைவரோடும் வருகிற எல்லா நாட்களோடும் நம்மோடு இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமேன்.